அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மைலாஞ்சி டாட் காம் நம்ம சேனல்ல ப்ரெக்னென்சி ஏர்லி பிரெக்னன்சியில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா என்ன மாதிரியே ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதுக்கு ஹோம் ரெமடிஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கும் இன்றைக்கி நம்ம ப்ரெக்னென்சி டைமில் சுகர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சிலருக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சுகர் இருக்கவே இருக்காது நீங்கள் கன்சீவ் ஆனதுக்கப்புறமா அப்புறமா உங்களுக்கு டாக்டர் திடீர்னு சொல்லுவாங்க சுகர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஸோ ஃபுட்டு வந்து ரொம்ப கண்ட்ரோலாக எடுத்துக்கோங்க டயட் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் டாக்டர்ஸ் மெயினாக செக் பண்ணுறது ப்ரெக்னென்சி டைமில் சுகர் லெவல் பார்ப்பாங்க தைராய்டு பார்ப்பாங்க வெயிட் பார்ப்பாங்க நம்மளோட வெயிட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மெயினாக வந்து அவங்க பார்ப்பாங்க தைராய்டும் நம்ம முன்னாடியே செக் பண்ணிக்கிறோம் சுகர் வந்து ஏன் இவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னா சுகர் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாச்சு அப்படின்னா உங்கள் குழந்தையோட குரோத்தை ரொம்ப பாதிக்கும் அவங்க அந்தந்த ஸ்டேஜில் இப்போ மூணாவது மாதத்தில் அப்படிங்கிறப்போ அவங்களோட பிரெயின் அதுக்கப்புறம் தண்டுவடம் இதெல்லாம் வந்து குரோ ஆகும் அப்போது ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய குழந்தையோட உறுப்புகள் வந்து வளர்ந்துட்டு வர சமயத்தில் இந்த சுகர் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதோட வளர்ச்சியை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் டாக்டர்ஸ் வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டாக இந்த சுகருக்கு தகுந்த மாதிரி டயட் கொடுக்குறாங்க இல்லை இன்சுலின் வந்து இன்ஜெக்ஷன் எடுத்துக்க சொல்லி சொல்லுவாங்க டேப்லெட் தருவாங்க இதெல்லாம் சொல்லுவாங்க கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க டாக்டர் சொல்கிற அட்வைஸை கரெக்டாக கேட்டுக்கோங்க இன்சுலின் போன சொன்னால் போட்டுக்கோங்க மாத்திரை சாப்பிட்டுக்கோங்க ஸ்கிப் பண்ணாதீங்க டாக்டர் கிட்ட கேட்டுட்டு மட்டும் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க நீ சாப்பாட்டுலேயே குறைச்சிக்கலாம் அதனால மெடிசன்லாம் வேண்டாம் அப்படிமாங்க அதெல்லாம் அப்படி கிடையாது டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை மாதிரி நீங்கள் நடந்துக்கோங்க யாருக்கெல்லாம் சுகர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னா ஜெனிட்டிக்காக இப்போ அவங்களோட அம்மா உங்களோட அம்மா அப்பாவுக்கு இருக்குது தாத்தா பாட்டிக்கு இருக்குது அப்படின்னா அந்த வகையில் உங்களுக்கு வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கிறீங்க உங்கள் ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இல்லாமல் வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் சுகர் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து நார்மலாக பிசிஓடி ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அது ஹார்மோனல் அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும் அந்த டைமில் இன்சுலின் லெவல் வந்து அதிகமாக வந்து சுரக்கிறதுனால அது இம்பேலன்ஸாக இருக்கிறதுனால சுகர் வந்து வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது இதெல்லாம் வந்து காமனான ஒரு ரீசன்ஸு சிலருக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறமா நமக்கு வந்து வரும் இதுக்கு இதுதான் வந்து மெயின் ரீசன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுட்டு எந்த மாதிரி ஃபுட்டு வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னம்னா ஃபர்ஸ்ட்டு நிறைய டவுட் இருக்கும் பிரெக்னெண்டாக இருக்கப்போ ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும் வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கணும் அப்படிம்பாங்க சுகர் இருக்குது சிஸ்டர் அப்புறம் நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் எப்படி நிறைய எடுத்துக்க முடியும் சுகர் சா ஃப்ரூட்ஸ் அதிகம் எடுத்துக்கிறோம் ஜூஸ் அதிகம் குடித்தோம் அப்படின்னா நமக்கு சுகர் லெவல் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறப்போ டாக்டர்ஸ் வந்து சில சில இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் சாப்பிட்லாம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படின்னா சாப்பாட்டு வகையில் ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்லாம் பார்லி சாப்பிட்லாம் மில்லெட்ஸ் சாப்பிட்டுக்கலாம் ஓட்ஸ் சாப்பிட்டுக்கலாம் ஓட்ஸ் மெயினாக சாப்பிட்லாம் டயட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க வெய்ட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னிங்கன்னா ஓட்ஸ் வந்து ஓட்ஸ் கஞ்சியாக டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது வந்து மெயின் அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து சாப்பிட்டா சுகர் வந்துடும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க கிடையாது ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து எடுத்துக்கலாம் கேரட் குக்கும்பர் இதெல்லாம் வந்து மெயினாக எடுத்து கண்டிப்பாக எடுக்க வேண்டிய ஒரு வெஜிடபிள்ஸ் ஸோ இதெல்லாம் ஸ்கிப் பண்ண வேண்டாம் இது தாராளமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஃப்ரூட்ஸில் மஸ்ட்டாக அவாய்ட் பண்ண வேண்டியது நீங்கள் மாம்பழமும் வாழைப்பழமும் அவாய்ட் பண்ணிக்கணும் அது வந்து அதிகம் சாப்பிடக்கூடாது இப்போ வாவுது ஒன்று அப்படிங்கிற கண்டிஷனில் சாப்பிட்டா போதும் ஸோ மஸ்ட்டாக அவாய்ட் பண்ண வேண்டிய ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மாம்பழம் வாழைப்பழம் மட்டும் வேறு என்ன ஃப்ரூட்ஸ்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கலாம்னா கிவி கொய்யாக்கா பெரிஸ் எடுத்துக்கலாம் ஸ்ட்ராபெரி ப்ளூபெரி அந்த மாதிரி அதெல்லாம் எடுத்துக்கலாம் கிரேப்ஸ் எடுத்துக்கலாம் அவகோடா இதெல்லாம் எடுத்துக்கலாம் தண்ணி நிறைய குடிக்கலாம் ஃப்ரூட்ஸில் இந்த மாதிரி மேக்ஸிமம் எல்லாமே வந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது ஜங்க் ஃபுட் வந்து ரொம்ப ரொம்ப அவாய்ட் பண்ண வேண்டியும் நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் தான் வந்து நம்மளுடைய அந்த லைஃப் ஸ்டைலில் தான் நமக்கு எல்லா ப்ராப்ளமுமே இருக்குது பிசிஓடி ப்ராப்ளம் ஆகட்டும் வெயிட் குறைக்கிற ப்ராசஸ் ஆகட்டும் வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதாகட்டும் நமக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதா அல்லது குறையிறது இது எல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு தான் ஜங்க் ஃபுட் வந்து நம்ம வீக்லி ஒன்ஸ் அல்லது டென் டேஸ்க்கு ஒன்ஸ் எடுக்கிறது நோ ப்ராப்ளம் பட் நம்ம கண்டினியூவாக எடுக்கிறப்போ அது டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் அப்போ இன்சுலின் லெவல் அதுதான் வந்து மெயினாக வந்து நமக்கு உண்டு ஸோ வந்து அது என்ன உணவு பொருள் உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு லேட்டாக எடுத்துக்குதோ அதை எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது பரோட்டா ரொம்ப பரோட்டா மைதால செஞ்சது எல்லாமே டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட்டாக எடுக்கும் அதனால உங்களுக்கு வந்து இன்சுலின் லெவலில் வந்து ப்ராப்ளம் வந்து சுகர் அதிகரிக்கிறதுக்கோ அது குறையறதுக்கோ வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஸோ கம்மியாக கம்மியாக சாப்பிட்ற சொல்கிறாங்க மேக்ஸிமம் டாக்டர் சொல்றது நிறைய சாப்பிடணும் அப்படிங்கிறது கிடையாது கொஞ்சமாக கொஞ்சமாக அளவாக சாப்பிட்டுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ